இன்று காலை ஒரு காணொளி வீடியோ பார்த்தேன். அதை நண்பர் குமாரவேல் பாலசுப்பிரமணியம் என்பவர் மதுரையில் வசிக்கிறார். அவர்தான் அவருடைய பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அதை நான் காலையிலேயே கேட்டேன். சுமார் ஒரு 30 நிமிடங்கள் செல்லக்கூடிய அந்த காணொளி, அது சென்னையை பற்றித்தான் அந்த பதிவு இருந்தது. நீர்நிலைகள், மழை வெள்ளம், ஆக்கிரமிப்பு என்று தமிழ்நாட்டில் சென்னையில் குறிப்பாக இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றித்தான் அந்த பதிவு இருந்தது. அது ஒரு அரங்கத்தில்தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதை பலரும் முக்கியமானவர்கள் அதில் அந்த காணொளியை கேட்பதை பார்க்க முடிந்தது. நடிகர் சிவகுமார் அங்கே பார்த்தேன், மற்றும் தெரிந்தவர்களும் அங்கே இருந்தார்கள். இப்பொழுது இது சமுதாய அக்கறை பற்றி தான். அதை சார்ந்தே நான் எனக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லப்போகிறேன். இந்த சென்னையிலேயே மிக உயரமான கோபுரம் கொண்ட ஒரு கோயில் மயிலை கபாலீஸ்வரர் கோயில். தமிழ்நாட்டின் தலைநகரமாக சென்னை இருக்கிறது. இங்கே அடையாறு, ஆறு ஓடுகிறது. பக்கிங்காம் கெனால் என்று சொல்கிறோமே, அது மிகப்பெரிய ஒரு கெனால். அது சுமார் 100 கிலோமீட்டருக்கு மேலே செல்கிறது. பழவேற்காடில் போய் முடிகிறது. தமிழ்நாட்டில் மிக உயரமான கோபுரங்கள் உள்ள நகரங்கள் திருச்சியில் ஸ்ரீரங்கம், கும்பகோணத்தில் சாரங்கபாணி கோயில், மயிலாடுதுறையில் மயூரநாதர் கோயில், சிதம்பரம் நடராஜர் சுவாமி கோயில், தென்காசியில் காசி விஸ்வநாதர் கோயில். இதுபோல உயரமான கோபுரங்கள் கொண்ட கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்தியாவில் சில இடங்களில் அது போன்ற உயரமான கோபுரங்கள் கொண்ட கோயில்கள் இருக்கிறது. சமூக அக்கறை என்பது என்ன என்றால், இந்த சமூகத்தின் மீது நாம் அக்கறை கொள்வது. முதலில் நம்மை குளித்து சுத்தமான ஆடைகளை உடுத்துகிறோம், நம்மை நாம் பாதுகாக்கிறோம், சுத்தமாக வைத்திருக்கிறோம். நாம் வசிக்கும் இடத்தை, வீட்டை மிக சுத்தமாக வைத்திருக்கிறோம். காலையிலேயே தண்ணீர் தெளித்து கோலம் போடுகிறோம். ஆனால் இந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் இதை செய்கிறார்கள். ஆனால் தெரு சுத்தமாக இருக்கிறதா என்றால் அவ்வளவாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். தினமும் குப்பைகளை கொண்டு போய் ஒரு பொதுவான ஒரு இடத்தில் கொண்டு போய் செய்கிறார்கள். அதற்காக பணியாட்கள் இருக்கிறார்கள். பொதுவாக பொது சுகாதாரம் என்பது மிக மிக முக்கியம். ஏனென்றால் வீட்டை விட்டு வெளியே போனால் நான் பொது இடம் வழியாகத்தான் நான் போக வேண்டியிருக்கிறது. காய்கறிகள் வாங்க மார்க்கெட் போனால் அங்கே இருக்கும் கழிவுகளை அங்கேயே போடுகிறார்கள். பிறகு அதை சுத்தம் செய்தாலும்
அவர்கள் அங்கேதான் போடுகிறார்கள். டீக்கடை வாசலில் அவர்கள் சாப்பிட்ட பொருள்களை, அந்த கப்புகளை அங்கே போடுகிறார்கள். சிலர் சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். எல்லா ஊர்களிலுமே பொது நூலகங்கள் இருக்கிறது. மக்கள் எல்லோரும் படிக்க வேண்டும், உலக அறிவு பெற வேண்டும், நன்னடத்தை வேண்டும், நல்ல விஷயத்தை தெரிந்து கொண்டு அதை சொல்ல வேண்டும் என்பது பொது நூலகம் இருக்கிறது. பொது கழிப்பிடமும் ஆங்காங்கே பல இடங்களில் இருக்கிறது. பேருந்து நிலையம், ரயில் நிலையம், விமான நிலையம், பொது மருத்துவமனை, இது போன்ற இடங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் சென்று வருகின்ற இடம். அங்கெல்லாம் சுத்தமாகத்தான் வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு சிலர் குப்பைகளை போடுகிறார்கள். தனி மனித ஒழுக்கம்தான் முக்கியம். தனி மனிதன் ஒழுக்கத்தை கடைபிடித்தால் எப்படி தன்னையும் தான் வசிக்கும் வீட்டையும் தன் தெருவையும் தன் நகரத்தையும் தன் நாட்டையும் அவர்கள் கடைபிடித்தால் போதும். இதற்காக வேறு ஒருவர் வந்து நமக்கு சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நமக்கே இது தெரியும். ஆனாலும் நாம் இதை மறந்து விடுகிறோம். மறப்பதனால் மற்றவர்கள் பேசும் அளவிற்கு அமைந்து விடுகிறது. அதற்கு காரணம் நாமே தான். மற்றவர்களை குறை சொல்ல முடியாது. ஒரு வீடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், அந்த நகரமும் நன்றாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு நகரமே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து போகின்ற இடம், வாழ்கின்ற இடம். ஆதலினால் சமுதாய அக்கறையை மனதில் வைத்து கொண்டு நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் நடந்தால் அதுவே போதுமானதாக இருக்கும். சமுதாய அக்கறை பற்றித்தான் இந்த பதிவு இருக்கும். ஏனென்றால் சமுதாயத்தின் ஒரு அங்கமாக நாம் எல்லாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். பள்ளிக்கூடம் இருக்கிறது, கல்லூரி இருக்கிறது, பூங்காக்கள் இருக்கிறது என பல இடங்கள் மக்கள் வந்து போகின்ற இடமாக இருக்கிறது. ஆதலினால் அவற்றையெல்லாம் நம் கவனத்தில் கொண்டு நாம் செயல்படுத்த வேண்டும். உலகத்திலேயே சுத்தமான இடங்கள், நகரங்கள், நாடுகள் என்றால் ஸ்ரீலங்காவை சொல்லலாம், அமெரிக்காவை சொல்லலாம், சிங்கப்பூரை சொல்லலாம். ஆனால் இந்தியாவில் அப்படி இருக்கிறதா என்றால் இல்லை. காரணம், மக்கள் தொகை அதிகம். சுமார் 145 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். பல கிராமங்கள், நகரங்கள், கோயில்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் பகுத்தறிவு இல்லாமலும் படிப்பறிவு இல்லாமலும் வேலை கிடைக்காமலும் கோடிக்கணக்கானோர் இருக்கிறார்கள். இதை இந்த நாடு என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் கொடுக்கிறது, எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் ஒரு சில சமூகம் மட்டுமே முன்னேறாமல் இருக்கிறது. இதற்காக பல திட்டங்கள் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் இருக்கிறது. இருந்தாலும்
இதை மேம்படுத்த முன்னெடுத்தாலும் அரசியல்வாதிகள் சுயலாபத்திற்காக பணத்தை பதுக்குவதும் அதை சுயநலமாக சேமித்து கொள்வதும் இருக்கிறது. குற்றங்கள் சொன்னாலும் அவர்களுக்கு தண்டனை கிடைத்தாலும் தனி ஒரு மனிதன் திருந்தினால் மட்டுமே இந்த சமுதாயம் நன்றாக இருக்க முடியும். நல்ல ஒழுக்கம் வேண்டும். படிப்பு மட்டும் இருந்தால் போதாது, நல்ல ஒழுக்கம் வேண்டும். டிசிப்ளின் என்று சொல்கிறோமே, அது வேண்டும். சிறு வயதிலிருந்தே அதை நாம் கற்றுக் கொடுக்கிறோம். இருந்தாலும் சிலர் புறக்கணிப்பதால் தான் இந்த பதிவு போட வேண்டியுள்ளது. எனவே சமுதாய அக்கறையுடன் நாம் எல்லாம் வாழ்க்கையை நடத்தினால் இந்த நகரம், இந்த நாடு, இந்த உலகமே நன்றாக இருக்கும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று ஒன்று இருக்கிறது, பொது சுகாதாரம். இது போன்ற ஐக்கிய நாட்டு சபை என்று சொல்கிறோம். இதெல்லாம் உலகத்தையே நல்லதையும் கெட்டதையும் ஆங்காங்கே அப்பொழுதும் தினமும் அவர்கள் சொல்லி வருகிறார்கள். சுற்றுப்புற சூழ்நிலை, பருவநிலை மாற்றங்கள், இது எல்லாமே இந்த உலக நிறுவனங்கள் சொல்லி வருகிறது. அதையெல்லாம் செய்தியில் நாம் கேட்கிறோம். இருந்தாலும் நம்முடைய பங்கு என்ன என்றால் மிக மிக குறைவு தான். சமுதாய அக்கறை அதிகமாகும் பொழுது நம்முடைய பங்கும் அதிகமாகும். இதுவே இந்த பதிவின் நோக்கம்.